Welcome back to our YouTube channel and Berkeley. So in the last video, the top 10 underrated Tamil songs pathi and the top 10 list pathu. And the varisella inikku nama enna list paaka porona top 10 pengalai alagaga varnitha paadalgal pathi dhaan nama paaka porom. So vaanga video ku la palam. எழுதினது நம்ம வாரி ஐயா, பாடினது ரொம்ப ரொம்ப அழகா பாடினது நம்ம எஸ்பிபி அவர்கள் தான். ஸோ இந்த சாங்ல வழக்கம் போல பொண்ணுங்களை தென்றலோடவும் நிலாவோடவும் பூக்களோடவும் வந்து நிறைய ஊமை படுத்தி எழுதியிருப்பாரு நம்ம வாயிலேயா. அது என்ன எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை ரொம்ப சாஃப்டான திங்ஸோடவே கம்பேர் பண்ணி எழுதுறீங்க, அதனாலதான்ப்பா இப்படிலாம் வந்து பொண்ணுங்களை தட்டி தட்டி அடக்கி அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து ஃபெமினிஸ்ட் பேசுறதெல்லாம் வந்துட்டு என் காதில் கேட்குது. பட் எனிவேஸ், நம்ம இந்த வாரம் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சாக்லேட் கேர்ள்ஸ் அவங்கள வர்ணித்த பாடல்களை தான் பார்க்க போகிறோம். ரெக்கர்ட் கேர்ள்ஸ் அவங்கள வர்ணித்து எழுதின பாடல்கள்லாம் நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சாக்லேட் கேர்ள்ஸை வர்ணித்து எழுதின பாடல்களை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணலை பெண்ணலை ஊதாப்பூ சாங் தான். ஸோ ரொம்ப அழகாக அழகான வரிகளை ரொம்ப 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 அழகாகவே பாடியிருப்பாரு நம்ம எஸ்பிபி ஐயா. ரெண்டு பேருமே நான் இந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இந்த சாங்கை கேட்காதவங்க உடனே போய் கேட்டு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற பாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்மீனா விண்மீனா ஃப்ரம் ஆனந்த பூங்காற்றி மூவி. ஸோ அஜித் சார் அண்ட் மீனா மேம் வந்து இந்த சாங்ல ரொம்ப 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 அழகா இருப்பாங்க. இந்த சாங்கை எழுதினது நம்ம வைரமுத்து அண்ட் இசையமைச்சது நம்ம தேவா. அண்ட் இந்த சாங்கை பாடினது நம்ம ஹரிஹரன்ஜி. ரொம்ப 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 அழகாக பாடியிருப்பார். அண்ட் இந்த லிஸ்ட்டு எடுக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், ஹரிஹரன்ஜி தான் பயங்கரமான பெண்களை வர்ணிக்கிற பாடல்கள் எல்லாமே அவர் தான் மேக்ஸிமம் பாடியிருக்காங்க. என் லிஸ்ட்டில் வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து ஹரிஹரன்ஜி பாடின சாங்ஸ் தான். அந்த வரிசையில் இந்த சாங் வந்து ரொம்ப 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 அழகாகவே இருக்கும். நிறைய பேர் கேட்டுட்டு கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருள் பின்னிய கூந்தல்லேருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொன்றத்தையும் ரொம்ப ரொம்ப அழகான உண்மைகளை கொண்டு இந்த சாங் வந்து எழுதியிருப்பாங்க நம்ம வைரமுத்து. அதுலேயும் எஸ்பெஷலி ஒரு லைனெல்லாம் சொல்லணும்னா, நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா உனக்கு மாந்தோப்பியே நான் வந்துட்டு பரிசளிப்பேன் அப்படிலாம் வந்து சொல்லி, அப்படிலாம் ஒரு லிரிக்ஸ் வந்திருக்கும். இல்லை கேட்குறதுக்கு வா அப்படின்னு அந்த டைமில் தான் இருந்துச்சு, ஆனாலும் இப்போ தான் நமக்கு தெரியுது உருட்டு உருட்டு அப்படின்னு நம்ம சொல்ல வருது. ஸோ என்னோடய லிஸ்ட்டில் இந்த செம்மீனா விண்மீனா சாங் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கேட்காதவங்க அவளை நீ போய் கேட்டு பாருங்க. தன்னோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னா, இந்த சாங் வந்து மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ் இட்ஸ் ஃப்ரம் பிரியமான தோழி அப்படின்ற படத்துல இருந்து எந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தாய் அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த சாங் எழுதினது பா விஜய், பாடியிருக்கிறது சேம் த லெஜெண்ட் ஹரிஹரன்ஜி தான், அண்ட் மியூசிக் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள். ஸோ இந்த சாங்லேயும் மற்ற சாங்கில் இருக்கிற மாதிரி பூக்களோட தென்றலோட நிறையா கம்பேரிசன்ஸ்லாம் இருக்கும் ஒரு பொண்ணு. பட் இதில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, என்ன தான் அந்த பூக்களோடையும் தென்றலோடையும் கம்பேர் பண்ணி இந்த சாங் எழுதியிருந்தாலும், ஆனால் உன் பக்கத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாரு நம்ம பா விஜய் அவர்கள். கேட்க நல்லா தான் இருக்குது, கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணாலும் பின்னாடி வர பின்விளைவுகள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டீங்களே யார்கிட்ட போய் சொல்லுறது. ஸோ என்னோட லிஸ்ட்ல இந்த சாங் கண்டிப்பாக 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 இருக்கணும், இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்த. என்னோட லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவசிமணி அவர்களோட லிரிக்ஸ்ல சிற்பி அவர்களோட மியூசிக்ல ஹரிஹரன்ஜி, அகெயின் ஹரிஹரன்ஜி அவங்க பாடின குமுதம் போல் வந்த குமரியே அப்படின்ற ஒரு சாங் தான். இந்த சாங் பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இது ரொம்ப 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 ஃபெமிலியரான சாங் அண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாங். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் விச் மீன்ஸ் லைக் 80s 90s வந்த மேகசீன்ஸ் நியூஸ் பேப்பர் இதோட பேர்களை மட்டும் வச்சு ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு பாடின பாட்டு ஒப்பிட்டு எழுதின சாங்னா அது கண்டிப்பாக இதான், எப்படிலாம் யோசிச்சிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம தென்றலோட பூக்களோட நிலாவோட
இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதெல்லாம் ஆல்ரைட் ஓகே ஃபைன், பட் வர மேகசின்ஸ் நேமை வச்சு எப்படிலாம் பாட்டு எழுதுனீங்கன்ற மாதிரி யோசிக்க வச்ச பாட்டு. ரொம்ப ரொம்ப அழகான கம்போசிஷன் வேறு நம்ம சிற்பி அவர்கள் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஹரிஜி கேட்கவே வேணாம். ஸோ ரொம்ப அழகான சாங், ஒரு வித்தியாசமான சாங்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது என்னோட லிஸ்ட்டில் இருந்தே ஆக வேண்டிய ஒரு பாடல். கண்டிப்பாக போய் கேட்கலனா இப்போவே போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. குமுதம் போல் வந்த குமரி ஜீரோ புஷ்பராஜ் அவங்களோட இசையமைப்புல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின யார் இவ்வளோ யார் இவ்வளோ அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ அந்த சாங் வந்து விகடன் அப்படின்ற ஒரு மூவியில் இருக்கும். இந்த சாங் லிரிக்ஸில் எனக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சில உவமைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து குட்டி நோனோ தான், பட் இருந்தாலும் இந்த சாங் கம்போசிஷன் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா அவங்க வாய்ஸ் வந்து இந்த சாங்கை ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்கும். அண்ட் அவரே நடித்தனால இன்னுமே வந்து கொஞ்சம் அழகாக தான் இருக்கும் இந்த ஹோல் மேக்கிங் ஆஃப் த சாங்குமே. எனிவேஸ் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருந்தாலும் இந்த கம்போசிஷன் ஆஃப் தி சாங்காக நான் என்னோட லிஸ்ட்ல இந்த சாங் வந்து இருக்கு. யார் இவ்வளோ யார் இவ்வளோ ஃப்ரம் விகடன் மூவி. என்னோட லிஸ்ட்ல இருக்கிற அடுத்த சாங் கண்டிப்பா 80s kids 90s kids ஏர்லி 2K kids இவங்க எல்லாத்துக்குமே இந்த சாங் கண்டிப்பாக அவங்க ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவாவர்களோட இசையில் கிருஷ்ணராஜ் அவங்க பாட, வைரமுத்து அவர்களோட லிரிக்ஸில் வெளிவந்த இந்த சாங் இஸ் ஃப்ரம் பொற்கால மூவி. அந்த சாங் நேம் இஸ் தஞ்சாவூர் மண்ணெடுத்து. எஸ் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மேகசின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு பொண்ணோட கம்பேர் பண்ணி எழுதுனதை நம்ம பார்த்தோம். அந்த வரிசையில் இது வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து நான் ஒரு சிலை செய்கிறேன், அந்த சிலை நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு வாவ் என்ன ஒரு அழகான படைப்பில் இந்த சாங் கம்போசிஷனாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், பாடினவராக இருக்கட்டும், அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஆக்ட் பண்ண நம்ம முரளி சார் அண்ட் மீனா மேமாக இருக்கட்டும், வாவ் இது வந்து ஒரு கம்ப்ளீட் லவ்லி 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 பேக்கேஜ் தான் இந்த சாங். கண்டிப்பாக இது என்னோடய டாப் லிஸ்ட்டில் இருக்கும் ஒரு பொண்ணை வர்ணித்து பாடின ஒரு சாங், வர்ணித்து எழுதின ஒரு சாங்னா இது கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் இருக்கும் என்னோட லிஸ்ட்டில். ஸோ அந்த வரிசையில் இந்த தஞ்சாவூர் மண் எடுத்து அப்புறம் பொற்கால மூவி கண்டிப்பாக இருக்கு. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு. என்னோட லிஸ்ட்ல நான் அடுத்து சொல்ல போற சாங் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச சாங், கண்டிப்பா கேட்டிருப்பீங்க 100% நான் ஷியூரா சொல்றேன். அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையில ஹரிஹரன் ஜி பாடி, வைரமுத்து அவர்கள் லிரிக்ஸ் எழுதின 20 crore சாங் ஃப்ரம் துல்லாத மடமும் துல்லும். கண்டிப்பா இந்த சாங் கேட்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை வர்ணிக்கணும்னா இந்த சாங் வந்து கண்டிப்பா இந்த சாங் கண்டிப்பா இருக்கும். அந்த லெவலுக்கு இருக்கும், எவ்வளோ கோடி பொண்ணுங்க இருந்தாலும் முன்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்மளை வந்து பயங்கரமாக வைப் பண்ண வச்ச சாங். அது மட்டும் இல்லாமல் விரும் நெகம் இல்லைங்க, கால் விரல் நெகமாக இருக்கிறது தான் சிறப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டு இப்போ ஹடலா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து வேறு வேர்ல்டுக்கே கூட்டு போகிற மாதிரியான ஒரு சாங்கு. நீங்கள் வாட்டிக்கு எழுதிட்டு இப்பெல்லாம் வைப் பண்ண வைக்கிறீங்க, பட் பின் விளைவுகள் நாங்கள் தானே அனுபவிக்கிறோம். எனிவேஸ் இந்த சாங் உடனே போய் கேட்டுருங்களேன். 20 crore நிலவுகள் கூடி. தமிழ்ல அடுத்து பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கார்த்தி சிங்கர் கார்த்தி அவர்கள் உருகி உருகி நம்ம த்ரிஷாக்காக பாடின அவர் உள்ள அழகிய சாங் தான். ஸோ இந்த சாங் இல்லைனா கண்டிப்பாக நம்ம லிஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு சாங். அண்ட் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நம்ம ஹாரிஸ் அவர்கள். அண்ட் இந்த சாங்க்கு லிரிக்ஸ் எழுதினது வாலி அவர்கள். ஸோ ஒரு ரொம்ப அழகான கம்போசிஷன். அண்ட் வந்து இதோட மேக்கிங் ஆஃப் த சாங்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் க்யூட்டான ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் அண்ட் அந்த ஆக்ட்ரஸையே நினச்சி உருகி உருகி பாடின ஒரு பாடகர் அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவே வேணாம். ஸோ கண்டிப்பாக ஒரு பொண்ணை அவ்வளோ அழகாக வர்ணித்து பாடின பாடல்களில் இந்த அவள் உலக அழகிய சாங் நிச்சயம் இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போற சாங், இந்த சாங் மட்டும் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா தெய்வ குத்தமே ஆயிடும் அந்த அளவுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப
அழகான பாடல். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாமே பாலியையா வைரமுத்துன்னு சொல்லிட்டு ஆண் பாடல் ஆசிரியர்கள் எழுதின சாங்ஸாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பாட்டு எழுதினது ஒரு பெண் பாடல் ஆசிரியர். நான் இப்போ யாரை சொல்கிறேன், என்ன பாட்டை சொல்கிறேன்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் யூ ஆர் ரைட். அது வேறு எந்த சாங்கும் இல்லை, ஒரு ஊரில் அழகிய உருவாய் சாங் ஃப்ரம் காக்க காக்க மூவி. அண்ட் இந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நம்ம ஹாரிஸ், அண்ட் எழுதினது தாமரை அவர்கள், பாடினது த சேம் கார்த்தி அவர்கள். ஸோ கார்த்திக் அவ்வளோ அழகாக இந்த சாங்கை வந்து பாடியிருப்பாங்க. அது எல்லாத்த விட ரொம்ப 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 க்யூட்டாக அழகாக அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜோ மேம். ஸோ ஓவராலாக இந்த சாங்குமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இந்த சாங்கோட ஒவ்வொரு வரிகளும் எல்லாருக்கும் மனப்பாடும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரைட் ஃப்ரம் ஷீஸ் அ ஃபேண்டசி அப்படின்றதுலேருந்து அந்த சாங் முடிகிற வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த சாங் மனப்பாடம் மற்றபடி. ஸோ இந்த சாங் நம்ம லிஸ்டில் இல்லைன்னா அது ஒரு பெரிய குத்தம் தானே. இவ்வளோ நேரமாக நம்ம ஏகப்பட்ட உருட்டிகளை நம்ம வந்து பார்த்தோம். லைக் ஒரு பொண்ணுனா அப்படி, ஒரு பொண்ணுனா இப்படி, நிலமுகம் தின்றது போல நடை, இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏகப்பட்ட வர்ணிச்சு எழுதின பாட்டுகளை நம்ம பார்த்தோம். ரொம்ப சாஃப்டாக இன்றைக்கி நம்ம பார்த்தது என்னமோ சாக்லேட் கேர்ள்ஸோட சீரீஸ் தான். அவங்கள எப்படி வர்ணித்து எழுதினாங்களோ அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இந்த பாட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய லிஸ்ட்டும் இல்லை. ஏன்னா இந்த உருட்டெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போய் என்னடா வா வாட் இஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இல்லை, திரும்ப 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 கேட்க வச்ச ஒரு பாட்டுனா அது இந்த பாட்டு தான். நா முத்துக்குமார் அவர்கள் வரிகளில் வினித் ஸ்ரீனிவாசன் அண்ட் ரஞ்சித் அவங்க பாடின அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை சாங்கை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரம் அங்காடி திரு மூவி. ஏகப்பட்ட உருட்டு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கேட்டோம். பட் இந்த சாங் வந்துட்டு அவள் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, ஆனால் என் பார்வைக்கு அவள் தான் உலக அழகி. அவள் போடுற உடை பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனாலும் அவளை நான் ரசிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிதர்சனமான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதுவும் பொண்ணை வர்ணிச்சு எழுதின பாட்டு தான், ஆனால் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப உண்மையாக இருக்கும் இந்த சாங். ஸோ அதனாலேயே வந்து இதுதான் என்னோட லிஸ்டில் டாப் பிளேஸ் வந்து இந்த சாங்க்கு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சாங் யாராவது கேட்காம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியேட்டாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சாங் தரமான பாட்டு. அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. பெண்களை வர்ணித்து எஸ்பெஷலி சாக்லேட் கேர்ள்ஸ்களை வர்ணித்து வந்த என்னோட ஃபேவரட் சாங்ஸ் டாப் 10 வந்து இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த சாங்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, பெண்ணே நீயும் பெண்ணா, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாங்ஸ், அன்பே அன்பே கொல்லாதே, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து இருக்குது. பட் அது நான் என் லிஸ்ட்டில் நான் கொண்டு வரல, பிகாஸ் அது எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான சாங்ஸ், ரொம்ப ஃபேமஸான சாங்ஸ், அதனால நான் வந்து அதை கொண்டு வரல. பட் நான் கொண்டாடின சில பாடல்கள், அந்த 10 பாடல்கள் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஷேர் பண்ணாமல் விட்டு போன உங்களோட ஃபேவரட் சாங் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் சாங் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த லிஸ்ட்டோடு நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர்.